வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஆல்ரெடி பார்ட் ஒனில் நம்ம இதோட எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது மிஷினோட டூல்ஸு மிஷினோட கேட்லாக் புக்கு சிடி எல்லாமே அதில் இருக்குது இது மிஷினுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு டஸ்டெலாம் இல்லாமல் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க மிஷினை எடுத்தாச்சு பாருங்க இதில் உள்ள சென்டரில் பெடல் வச்சிருக்காங்க அழகாக நீட்டாக பேக்கிங் இருக்குது கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம் வா என்னோடய புது பிரதர் மிஷின் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது ஜிஎஸ் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ லென்த்தாக போகுதுன்ட்டு ஒன்லி டூல்ஸ் இதெல்லாம் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக டேப் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க பெடலு இந்த கவர் நான் சொன்னலையா மிஷினுக்கு கவர் பண்ணுறது இது தான் டூல்ஸு இதில் தான் நமக்கு ப்ரெஸ் புட்டு பாபின்ஸு பட்டன் காஜ் அடிக்கிறது இது எல்லாமே இருக்குது இதில் தான் ஊசியும் கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு கேட்லாக் எப்படின்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்தோம் தெரிஞ்சிக்கலாம் இதுதான் ஒய்டு டேபிள் பாருங்கள் இது வந்து அது அப்படியே மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அது எப்படின்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கரெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் சீலெல்லாம் இந்த ஊசி வந்து ஷேக் ஆகக்கூடாதுன்ட்டு நமக்கு கார்ட்போர்டெலாம் வச்சு நல்லா பக்காவாக சீல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பாக்ஸை எடுத்துடணும் இந்த பாக்ஸை எடுத்தால் தான் நம்ம அந்த ஒயிட் டேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில் பாபின் கேஸ் போடுறது பிளாஸ்டிக் பாபின் தான் வரும் இதுக்கு மேலே லாக் பண்ணுறதும் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் தான் இப்போ நான் அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணலையா இல்லையா அந்த இடத்துல ஒயிட் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஒயிட் டேபிள் வைக்கணுன்னா அந்த பாக்ஸ் ரிமூவ் பண்ணால் தான் வைக்க முடியும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ளாத் வச்சு தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா இது பாருங்கள் இதுதான் பீகோ இது வந்து ஜிப்பு வந்து வச்சு தைக்கிறது ஜிப்லாம் வந்து அடிபடாமல் இருக்கும் ஊசி ஜிப் ரன்னர்லாம் வந்து ஈஸியாக தைக்கலாம் வச்சு ஜிப் ஹோல்டர் சொல்லுவாங்க இது வந்து பாபின் நமக்கு வந்து த்ரீ பாபின் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மிஷினில் இருக்குது இது நம்ம பட்டன் வச்சு அடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பிரிக்கிற ஊசி ஆக்சுவலாக இது வந்து அந்த காஜா போட்டுட்டும் இதை தான் கட் பண்ணி விடணும் பாருங்க இதுதான் காஜா போடுற ப்ரெஸ் புட்டு இதை நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காஜா போடுறது எப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் புட் வந்து எம்மிங்க்கெலாம் வருங்க ஹேண்டுக்கெலாம் எம்மிங் பண்ணணுன்னா இந்த மிஷின்லேயே நம்ம பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஒரு ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க மேலே த்ரெட்டு மாட்டுறது இது வந்து ஸ்க்ரூ வச்சு கழுட்டுறதுக்கு ஊசி கொடுத்துருக்காங்க மூணு நீடில் கொடுத்துருக்காங்க இது வந்து சிங்கிள் நீடில் நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில் இதில் இப்போ டபுள் நீடல் ஒன்று கொடுத்துருக்காங்க இருங்க அது காட்டுறேன் அது பாருங்களேன் ரெண்டு ஊசியும் ஒட்டின மாதிரி இருக்குது ரெண்டுத்தையும் ஒன்றா மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரே டைம் தான் ஃபிக்ஸ் ஆனால் பட் ரெண்டு ஊசி இருக்கும் டபுள் ஸ்டிச்சு போடணுன்னா இதை போட்டு இது வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் டபுள் ஸ்டிச் வருது அந்த நீடல் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெடல் பாத்திரலாம் பெடலுக்கு நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஒயரு பாருங்கள் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறது இது ஃப்ளக் பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்று நம்ம வச்சுட்டு நம்ம கையில் வேணும்னா கையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் காலில் வேணும்னா காலைல ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படி செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மிஷினில் லைட் எரியுது லைட்டை ப்ரெஸ் பண்ணாவே மூவ் ஆகுது ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த ஸ்டிக்கு வேணும்னா வச்சுக்கலாம் வேணும்னா உள்ளே தள்ளி விட்டுக்கலாம் த்ரெட்டு போடும்போது வச்சுக்கலாம் நம்ம த்ரெட்டை தைச்சி முடிச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் உள்ளே போயிடும் எப்படி பாபின்னு சுற்றுறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அழுத்தி கொடுத்துட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது இப்படி தான் பண்ணணும் பாபுக்கு இப்படியே கொடுத்தா வந்து கலண்டு வந்துடும் அதனால் இதை மாதிரி லாக்கு கொடுத்துட்டு ஒரு சுற்ற சுற்றி கொண்டு வந்துட்டு இந்த பிக்சர்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்ற சுற்றிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று தெரியுது பாருங்கள் அதில் வந்து தள்ளி விட்டுருணும் அப்படி அப்படி தள்ளி விட்டால் லாக் ஆகிக்கும் லாக் ஆகிட்டு லைட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு அதுவே மேலே கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக ஏற்றிக்குது எவ்வளோ தேவையான அளவு நூல் ஏறுமோ ஏறிட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும் அதுக்கப்புறம் சுத்தாது அது பாருங்கள் சுத்தலை அதுக்கப்புறம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரி இப்படி எப்படி நம்ம ரைட் சைடில் தள்ளி விட்டோமோ அதை லெஃப்ட் சைடில் தள்ளி விட்டுட்டு அப்படியே மிஷின்லேருந்து லைட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கட்டர் கொடுத்துருக்காங்க கட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு பார்த்த மாதிரி நூல் கொண்டு வந்து லெஃப்ட்டுக்காக கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஒன் டூன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதிலேருந்து வச்சு இப்படி எடுத்தோம்னா கட் ஆயிரும் அம்புக்குரி போட்டிருக்காங்க பாருங்கள் அது வழியாக இப்படி கொண்டு வந்து எடுத்துட்டோம்னா கட்டர் இருக்குது உள்ளார கட் ஆகிக்கும் இதில் லாக் பண்ணியாச்சு இப்போ இப்போ எப்படி இப்படி கூக்குறதுன்னு பார்த்துக்கலாம் இப்படி கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அம்புக்குறி போட்டிருப்பாங்க ஒன் டூ நம்பரும் கொடுத்துருக்காங்க த்ரீ பாருங்க ஃபோர் ஃபோர்லேருந்து இப்படி சுற்றி கொண்டு வரேன்னா கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இந்த சைடில் வந்து ஊசி கொக்குறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு இதில் லாக் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அவ்வளோதான் நூல் சூப்பராக கொத்துக்குச்சு ஈஸியாக ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க த்ரெட்டு கொக்குறதுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இது வந்து நார்மல் ப்ரெஸ் புட்டு பேசிக்காக ஸ்டிச்சஸ்லாம் தைக்கணுன்னா இந்த ப்ரெஸ் புட்டு தான் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் சின்னது பெருசு ஸ்டிச்சஸ் எப்படி வேணும்ன்ட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாக வருது ஸ்டிச்சு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னா இந்த ஃபோரில் இருக்குது இப்போ நான் வந்து ஃபோரில் இருக்குங்க இப்போ நான் ஃபோர்லேருந்து டூக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் சைஸ் எப்படி வருதுன்ட்டு இப்போ நம்ம இது வந்து மீடியம் சைஸில் இருக்குது நம்ம எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது இந்த சைஸில் தான் வச்சுருப்போம் இந்த பாருங்கள் அந்த சைஸில் இருக்குது பெருசாக இருந்தது முதல்ல இப்போ வந்து நம்ம அந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம எங்கெல்லாம் உங்களுக்கு ரஃப்பாக தைக்கணுமோ அந்த இடத்துலாம் நீங்கள் பெரிய ஸ்டிச் வச்சு தைச்சிக்கலாம் ஸ்ட்ராங்காக தைக்கிற இடத்துலலாம் நீங்கள் சின்ன ஸ்டிட்ச் வச்சு தச்சுக்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு இது கட் பண்ணணுன்னா கத்திரி வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லை அது மேலே வரைக்கும் கொண்டு வந்து கட்டர் இருக்குது பாருங்கள் அந்த கட்டர்லேயும் வச்சு நம்ம கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஈஸியாக கட் ஆயிடுச்சு ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கு டூவில் வச்சுருக்கேன் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டு வந்து இந்த சைஸில் வருங்க நான் அடுத்தடுத்து என்னென்ன டிசைன் வருதுன்ட்டு ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்